அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்குறோன்னாக்கா, ஆர்எஃப்லேருந்து கனெக்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறதை பார்க்குறோம். ஆர்எஃப்ல வந்து கனெக்டர் எப்படி செட் பண்ணுறோம், கரெக்டாக இருந்தால் தான் அது கரெக்டாக ஓடுன்றதை எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ரெண்டு டைட்ரு, ரெண்டு கனெக்டர், ரெண்டு எண்ட்லேயும் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். எதுக்குனாக்க, நம்ம வந்து ஒரு நோட்லேருந்து ஒரு ஆம்பு கொடுக்கலாம், ஆம்புலேட்டு எஸ்டெஸாக ஒரு அவுட்டு எடுக்கலாம், ஃபோர் அவுட்டு த்ரீ அவுட்டு இப்படி எடுத்து வச்சுருந்தேன். ரெண்டு சைடும் எஃப் நெட்ரு கனெக்டர் எப்படி போகிறன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் நல்லா சீவிக்கிறோம். அந்த எர்த்து மெயினாக முக்கியம், நமக்கு தேவை. எர்த்து வந்து தனியாக விட்டு வச்சுக்கணும். விட்டு வச்சுட்டு நம்ம வந்து அந்த மேலே உள்ள திட்டுறது கரெக்டாக கட் பண்ணி எடுத்துணும். ஏன்னா கொஞ்சம் கருப்பு இங்கிட்ட வந்து விட்டு கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம டைட் ஏற்றும் போது டைட்ரு ஃபுல்லாக உள்ள எரியும் ஃப்ரீயாக. நமக்கு மரம் ரொம்ப உள்ளதில் நினச்ச மரம் வந்து சரியாக டைட் பண்ண முடியாது. இப்போ எஃப் நெட்ரு எடுத்துக்கிறோம். இப்போ வந்துட்டு நல்லா குரடில் வந்து டைட்டரை பிடிச்சிக்கணும். நமக்கு இது தனியாக கீ இருக்குது, கீழே வந்து செட் ஆகாது. நமக்கு வந்து செட் பண்ணும்போது கிடையாது, செட் ஆகாது. குரடில் ஒன்று நமக்கு வாட்டமாக கிடைக்கும். நல்லா ஃபுல்லாக கனெக்ட் பண்ணும்போது கனெக்டர் ஏற்றுறோம். நல்லா நாலு சைடும் ஒயரை ஆட்டி ஆட்டி உள்ளே ஏற்றினாக்கா உள்ளே போயிடும். ஈஸியான டைப்பு தான். ஏன்னா நம்ம வந்து இதில் டைட்டாக போகிறது எதுனாலக்க, டைட்டாக போகிறது எதுனாலக்க, நமக்கு வந்து எப்போதுமே வந்து ஜெல்லு இல்லாமல் இருக்க ஒயரில் தான் வந்து டைட்டாக போவோம். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் அந்த கீ தேவைப்படும். இதுமாரி உள்ளதுனாக்க குரடு மூலயமாவே டைட் பண்ணிக்கலாம். குரடு வந்து ரொம்ப பெனிஃபிட்டானது, குரடு செட் ஆகும். அந்த எர்த்து மட்டும் தனியாக வச்சுக்கணும். ஏன்னா எர்த்து இருந்தால் தான் ஃபுல்லாக வந்து ஆரப்பு வந்து உட்காராமல் ஓடிக்கிட்டுருக்கும். ஒருத்தர் வந்து எர்த்தை கட் பண்ணிட்டு போடுவீங்க, அது எப்படி இருந்தாலும் எர்த்து கொஞ்சம் லூஸ் ஆகி எர்த்து கிடைக்க முடியாது. இதுமாதிரி டைட்டரை போட்டு எர்த்து வெளில வச்சு டைட் பண்ணிவிட்டால் நமக்கு வந்து எர்த்து ஃபுல்லாக எப்போதுமே கிடைக்கும். நம்ம எப்போதும் பிரச்சனை இல்லாமல் பார்த்தோம்னா அடுத்து இன்னொரு ரெண்டில் எப்படி பண்ணுறதுனால அதையும் பார்த்துக்குவோம். இன்னும் ரெண்டு ஒயர் எடுத்துடுறோம். அதுலேயும் இதேமாதிரி வந்துட்டு அந்த எர்த்து தனியாகவும் அந்த நடுப்புற உள்ள அந்த த்ரெட்டு தனியாக எடுத்து எடுத்துட்டு வெளில எடுத்துகிட்டு திருப்பி டைட்டர் ஒன்று உள்ளே போட்டுக்கிட்டு திருப்பி தான் கனெக்ட் பண்ணுவோம். அந்த எர்த்து தனியாக எடுத்துடுறது மாதிரி அந்த எர்த்து பிச்சு கட்டி விடாது. எர்த்துக்கு மேலே கொஞ்சம் ஒரு 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 ரெண்டு பாயிண்ட் உள்ளே விட்டு கட் பண்ணிவிட்டு திரும்பி எஃப் நெட்டரை போட்டு ஃபுல்லாக கொடாலே நாலு ஆட்டு ஆட்டினா போதும், உள்ளே போயிடும். திருப்பி எடுத்து வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த எஸ்டெஸாக உள்ள சென்ட்ரல் உள்ள அந்த கம்பியை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதான் வந்து கனெக்டருக்கு வெளில தெரியணும். அந்தளவுக்கு வந்து வச்சு கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஆம்புலியோ இல்லை ஜாயின்ட்ரு ஃபில்டர் பாக்ஸில் சுருகும் போது கசௌரியமாக இருக்கும். அவ்வளோதான். அதேமாரி எடுத்த வெளில வச்சு கட் பண்ணுறோம்.